12th standard computer science practical program la 10th one paakaporum. Write a program to get 5 marks using list and display the marks in pie chart. Okay va, user tende 5 marks vandu lista get panna solirukanga. Okay va, and the mark vandu pie chart mooliyama display pannu nu solirukanga. Okay va. இப்ப மேட்ப்ளாட் லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னா பைப் பிளாட்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது. ஓகேவா, அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட் பண்ணுறதுக்கு, ஷோ பண்ணுறதுக்கு, பை சார்ட் வரைகிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறோம். இப்போது அந்த மாடியூல் நேம் பாருங்கள், மேட்ப்ளாட் லைப்ரரி டாட் பைப் பிளாட். இவ்வளோ பெரிய மாடியூல் நேமே நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கால் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஓகேவா, அதுக்காக அவங்களுக்கு ஒரு ஷார்ட் நேம் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது அலைஸ் நேம். அதை நம்ம ஷார்ட்டாக பிஎல்டின்னு மாற்றிக்கிட்டாங்க. ஓகேவா, இப்போது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த பெரிய நேமே யூஸ் பண்ண தேவையில்லை. PLT.show, PLT.py, PLT.plot, PLT.access இந்த மாதிரி வந்து ஷார்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அந்த அலைஸ் நேம். ஓகேவா, இப்போது இந்த சார்ட்டை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கும் சப்ஜெக்ட் நேமும் தேவை. ஓகேவா, இப்போ மார்க்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, சப்ஜெக்ட்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. மார்க்கு வந்து எடுத்தோடனே வந்து எம்டி லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸை அசைன் பண்ணிடுறாங்க. ஓகேவா, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு டபுள் கோட்ஸில். இப்போ ஐஸ் கோல்டு ஜீரோன்னு வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுறாங்க. அது வந்து லெஸ் தென் ஃபைவ் ஆன் வைல் லூப்பில் செக் பண்ணுறாங்க. ஓகேவா, 5 மார்க் வந்து இன்புட்டாக கெட் பண்ணுறதுக்காக. லெஸ் தென் ஃபைவாக இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ ஆகும். மார்க் டாட் அப்பெண்டில் ஒவ்வொரு மார்க்காக இன்புட்டை அப்பெண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஓகேவா, அடுத்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூனா அடுத்த மார்க்கு கெட் பண்ணும். ஓகேவா, அதே போல் 5 மார்க் கெட் பண்ண பிறகு லூப் விட்டு ஃபால்ஸ் ஆகி வெளில வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, மார்க் லிஸ்ட்டோட லெங்த்தை வந்து எண்டிங் வேல்யூ வச்சுட்டு 0-4 வரைக்கும் உள்ள எல்லா மார்க்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் எல்லாத்தையும் வரிசலாக பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, இது வந்து ஃபார்மேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே J+1 வேல்யூ வந்து இந்த ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் வந்துடும், சப்ஜெக்டோட வேல்யூ வந்து இந்த செகண்ட் ப்ராக்கெட்டில் வரும், மார்க்கோட வேல்யூ வந்து இந்த தேர்ட் ப்ராக்கெட்டில் வரும். ஓகேவா, வரிசலாக இங்கே அவுட்புட்டில் கீழே இருக்கிற மாதிரி வந்துடும் பாருங்கள். 1 தமிழ் மார்க் ஈக்குவல் டு 67. அதுக்கப்புறம் நம்ம பிளாட் பிஎல்டி டாட் பை, இப்போ தான் பை சார்ட்டை ட்ராப் பண்ண போகிறோம். அதுக்கு வேல்யூவாக மார்க் லிஸ்ட்டையும் சப்ஜெக்ட் லிஸ்ட்டையும் பாஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஆட்டோ பர்சன்டேஜ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் 0.2F. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு வேல்யூ தான் இருக்கணுங்கிறதுக்காக அது போடுறோம். ஓகேவா, ஆட்டோ பிசிடி ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டாட் 2F. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ப்ளாட் டாட் ஆக்சஸ் செட் ஆஸ்பெக்ட் ஈக்குவல்னு. அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடிங்கில் இம்போர்ட் இன்க்ளூட் பண்ணால் ஒர்க் ஆக மாட்டுது. ஓகேவா, அது எதுக்காகனா ஈக்குவலாக அந்த சர்க்கிள் வந்து வரணுங்கிறதுக்காக செட் ஆஸ்பெக்ட் ஈக்குவல்னு கொடுக்குறாங்க. அந்த லைன் வந்து என்ன பிரச்சனை இருக்குது, என்ன எரர் இருக்குது, என்னன்னு தெரியல. அந்த லைனை இன்க்ளூட் பண்ணால் நமக்கு அவுட்புட் வர மாட்டுது. அந்த லைனை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அவுட்புட் வருது. இப்போ வேணால் நான் ரன் பண்ணும்போது பாருங்கள், அந்த லைனை ரிமூவ் பண்ண பிறகு அவுட்புட் வருது, இன்க்ளூட் பண்ணால் அவுட்புட் வர மாட்டுது. நெக்ஸ்ட் வந்து பிளாட் டாட் ஷோங்கும் போது நமக்கு அவுட்புட்டு வந்துடும். ஓகேவா, எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம், நீங்கள் மார்க் என்டர் பண்ணது என்னமோ வந்து 50, 60, 70, 80, 90, ஆனால் வந்து இங்கே சார்ட்டாக டிஸ்பிளே பண்ணும்போது பர்சன்டேஜில் டிஸ்பிளே ஆகுது, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மார்க் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிக்கணும். ஓகேவா, 50+60 இவ்வளோ 110+70 180 வருமா, இது அதுக்கப்புறம் 80 ஆட் பண்ணால் 260, அதுக்கப்புறம் 90 ஆட் பண்ணால் 350 வரும். இப்போது கால்சி ஓப்பன் பண்ணிப்போம். இப்போது தமிழ் மார்க் 50 டிவைடட் பை டோட்டல் மார்க் 350 × 100. இப்போ பாருங்கள், 14.28 தமிழுக்கு கரெக்டாக இருக்கா, அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க, 29 வந்திருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து சோஷியல் மார்க் செக் பண்ணுவோமா, சோஷியல் மார்க் என்ன இருக்குது, 90 டிவைடட் பை 350, 0.25 × 100, 25.71 கரெக்டாக இருக்கா. ஸோ இந்த போல் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணும். இப்போ மேக்ஸ் மார்க் பார்ப்போமா, மேக்ஸ் மார்க் 70 டிவைடட் பை 350, 0.2 × 100, 20% கரெக்டாக வருதா. ஸோ இது போல் தான் நம்ம வந்து இந்த பர்சன்டேஜ்லாம் கால்குலேட் பண்ணணும். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தமாரி அவுட்புட் வரல, உங்களோட ஸ்கூல் கம்ப்யூட்டர்ஸில் வந்து இந்தமாரி ப்ராப்பராக அவுட்புட் டிஸ்பிளே பண்ண மாட்டேதுன்னா இந்த ஆன்சர்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை.
இந்தமாரி டோட்டல் மார்க்கை வந்து ஆட் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் பை டோட்டல் மார்க் போட்டுட்டு இன்டு 100 போட்டிங்கன்னா இந்த பர்சன்டேஜ் வேல்யூஸ்லாம் வந்துடும். இதை வச்சு நீங்கள் வந்து இந்த சார்ட் வந்து வரைஞ்சிடலாம். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிப்பு மேட்ப்ளாட் லைப்ரரிலாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதுக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் போங்க, அங்கே போயிட்டு இந்தமாரி வந்து ஆல்ரெடி பிப் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு டேஷ் டேஷ் வெர்ஷன் சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிருந்துச்சுன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகியிருக்க வெர்ஷன் வரும். அப்படி இன்ஸ்டால் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கமாண்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணணும். ஓகேவா, பைத்தான் டேஷ் எம்மு பிப்பு இன்ஸ்டாலு டேஷ் யூ பிப்பு, இது கேபிட்டல் ஸ்மால்லாம் கரெக்டாக பார்த்து இதை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா, வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும், டவுன்லோட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக இந்தமாரி சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டுன்னு வந்துடும். எனக்கு ஏற்கனவே இருந்ததுனால இது அப்டேட் மட்டும் பண்ணி விட்ருக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் வந்து 22.3 இருந்துச்சா, இப்போ பாருங்கள் 23.2.1 இருக்குது. ஓகேவா, இப்போ வெர்ஷன் வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. இது வந்து பிப் இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ப்ளாட் லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எகைன் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிப்பு ஸ்பேஸு இன்ஸ்டாலு மேட்ப்ளாட் லைப் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கனால ஆல்ரெடி ரெக்குயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபைட்னு வந்துருச்சு. ஓகேவா, உங்களுக்கு வந்து புதுசாக இன்ஸ்டால் ஆகுதுன்னா இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபினிஷ்னு வரும். ஓகேவா, இந்த ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணாமல் நீங்கள் ப்ரோக்ராமை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் வந்துகிட்டே தான் இருக்கும். மாடியூல் நேமே வந்து உங்களுக்கு வந்து எரரில் தான் ரெட் கலரில் டிஸ்பிளே ஆகும். அதனால் இது ரெண்டுத்தையும் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் தான் நமக்கு அவுட்புட் வரும். ஓகேவா.